Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா RLC series circuit ஓட ஒரு problem தான் பார்க்க போறோம். RLC series circuit R is equal to 20 ohm, L is equal to 0.05 henry, C is equal to 0.2 into 10 power minus 6 farad. Okay, so RLC என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கிறோம். It is fed from the 100 volt variable frequency source. அப்போ 100 volt எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? Frequency at which current is maximum. அதாவது நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி கேட்டிருக்காங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னு. அதை நம்ம ஏற்கனவே வந்து தியரியில் படிச்சிருப்போம். அதாவது டெரிவேஷன் என்ன படிச்சிருப்போம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் படிச்சிருப்போம். அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி, இங்கே வந்து என்னது கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த கரண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் ஐ மேக்ஸ்? ஐ மேக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இசட் என்ன வரும்? இசட் இஸ் ஈக்குவல் டு ஆறு தான் வரும். ஓகே, ஸோ எக்ஸ்எல்லு எக்ஸியும் வந்து சேமாக இருக்கும். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ வந்து ஐ மேக்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஐ மேக்ஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் தான். ஓகே, இங்கே வந்து இசட் இல்லை, அதுக்கு பதிலாக ஆர் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ அட் விச் எந்த ஃப்ரீக்குவன்சி இல்லைன்னா நமக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி, ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை ரூட் LC. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? இம்பிடன்ஸ் அட் திஸ் ஃப்ரீக்குவன்சி. இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியில் இம்பிடன்ஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம சொன்னோம், என்னது செகண்ட் போர்ஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆரோட வேல்யூ தான் இம்பிடன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சியில். அடுத்து வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ் அட் திஸ் ஃப்ரீக்குவன்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸ் அட் திஸ் ஃப்ரீக்குவன்சின்னா நமக்கு வந்து விஎல் வேணும். ஸோ விஎல்ங்கிறது என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் விஎல், அது வந்து ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஓகே, ஸோ கரண்ட் இன்ட்டு எக்ஸ்எல். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்எல்? ஐ இன்ட்டு எக்ஸ்எல் வந்து 2πfL. ஓகே, ஸோ பேலன்ஸ் உள்ள வேல்யூலாம் தெரியும், நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். நம்ம இனிமேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஐ மேக்ஸ்? ஐ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ 100/20 அப்போ 5 ஆம்பியர். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ரெசன் ஃப்ரீக்வன்சி என்னது? 1/2π√LC. ப்ரீவியஸ் யூனிட்ஸ் மாதிரி ரொம்ப இது டஃப்பாக இருக்காது. யூ ப்ராப்ளம் நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். எல் இவ்வளோ வருது? 0.05 × 0.2 μH மைக்ரோ ஃபேரட் எஸ்சி. அப்போது 1/2π√LC போடுறோம். அப்போ என்ன வருது நமக்கு? 5033 Hz. ஓகே, செகண்ட் டிவிஷன் என்னது? நமக்கு வந்து இம்பிடன்ஸ். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னா கொடுக்கணும். ஸோ ஆர் வேல்யூ என்ன? 20 ஓம். ஓகே, அடுத்து என்ன வரும் நமக்கு? வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அட் திஸ் ஃப்ரீக்குவன்சியில் வோல்டேஜ் என்னென்னு. அப்போது விஎல்எஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்எல் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 2πfL. ஓகே, ஸோ 2π × F நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு எல் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வருது? 58.11 ஓம் வருது. ஸோ வாட் இஸ் யுவர் விஎல்? விஎல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் என்னது? ஐ 5 ஆம்பியர் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 × 58.11 அப்போ 230.55 வோல்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் விஎல். வேறு என்ன கேட்டிருக்காங்க? இசட். ஃப்ரீக்குவன்சி. ஸோ இதெல்லாம் நான் ஆன்சர் ஃபைனலில் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, ஸோ ஐமேக்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம், அதாவது என் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆர்எல்சி கொடுத்துட்டாங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப்ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது நீங்களாக கண்டுபிடிச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா அதே தான், ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் இப்போ இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிங்க, கரண்ட் கண்டுபிடிங்க, இம்பிடன்ஸ் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சப்ளை வோல்டேஜ் 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து
resonant frequency, current, அதுக்கப்புறம் விஎல். ஓகே, ஸோ விஎல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து எக்ஸ்எல்லும் கூட கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.